இன்றைக்கி விநாயக தத்துவத்தை பற்றி கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு என்னோட மிகவும் டெடிக்கேட்டட் ஒரு வேதம் டீச்சர் மிஸ்ஸஸ் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க சாய் சமிதியிலையும் தன்னலமற்ற சேவைகள் அவர்கள் செஞ்சுன்னு வராங்க. ரொம்பவும் ஆழமான ஞானம் உள்ளவர் எல்லா விஷயத்துலேயும், ஆனால் மிகவும் அடக்கம், மிகவும் எளிமை. அதுதான் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப கவர்ந்தது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அதை தவிர அதை தொடர்ந்து ஒரு அழகான, மிகவும் ஜாஸ்தி கேள்விப்படாத ஒரு விநாயகர் பாடையும் பாட வருகிறார்கள். நமஸ்கார். நான் உஷா ராஜகோபாலன் பேசுகிறேன். விநாயக தத்துவத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். நான் கணபதி புத்தி மற்றும் ஞானத்தின் கடவுள். கணபதி என்ற சொல்ல எடுத்துண்டா, க என்பது புத்தியை குறிக்கிறது, ந என்பது ஞானம். கணபதி என்பவர் வந்து புத்திக்கும் ஞானத்துக்கும் தலைவர். மிகுந்த சக்தியின் சேர்க்கையை கணபதி குறிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எல்லா தேவங்கணங்களுக்கும் தலைவர். அவருக்கு மேலான நாயகர் கிடையவே கிடையாது. விக்னேஸ்வரர் என்பது அவருக்கு மற்றொரு பெயர் உண்டு. ஐஸ்வர்யத்தின் எல்லா வடிவங்களுக்கும் அவரே தலைவர் என்பதுதான் இந்த பெயரின் பொருள். அதாவது விக்னேஸ்வரர் என்ற பெயரின் பொருள் அதான். ஒவ்வொரு ஜீவனையும் இயக்கும் ஆற்றல் உண்டு விநாயகருக்கும். நாம் விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணும் அனைத்துமே எண்ணெய் இல்லாமல் செய்பவை. எண்ணெய் இல்லா தின்பண்டம் எளிதில் ஜரிக்கும் என்று சொல்லுவாள். இப்போ எள்ளு கொழுக்கட்டை கூட பண்ணுறோம், எள்ளு கொழுக்கட்டை ஒன்றை பண்ணுறோம். உடலில் வந்து கபம், பித்தம், வாயு ஆகியவற்றத்தின் தாக்கத்தை எள்ளு தணிக்கும். அதில் உள்ள வெள்ளம் வந்து பார்வையை, கண் பார்வையை மேம்படுத்தும். இவற்றிலிருந்து பெறப்படும் சக்தி நமது வாழ்நாளே ரொம்ப அதிகரிக்கும். விநாயகர் வந்து கூரிய மதி உடையவராக அறியப்படுகிறார். அவரது வடிவமே ரொம்ப மிக அதிசயமானது. அவருக்கு வந்து பெருத்த தொந்தி, அழகிய தந்தங்கள், ஊடுருவி பார்க்கும் கண்கள், அழகிய காதுகள், இவையெல்லாம் வந்து சமநிலையாக பொருந்து அவருக்கு வந்து வசீகரமான தோற்றத்தை கொடுக்கறது. நம்ம வந்து அவருக்கே யானை தலை வச்சிருக்குன்னு நம்ம கேட்கலாம். யானை மிகவும் ரொம்ப புத்திசாலியாம். மிருகங்களிலேயே ரொம்ப யானை தான் ரொம்ப பெரியது. இப்போ காடுகளில் யானைகளே மனிதர்களுக்கு வழி காண்பிப்பவை. எப்போவுமே ஒரு வழியில் யானை நடந்து போயிட்டானா மற்றவர்கள் அந்த தடத்தில், அதே தடத்தில் அப்படியே செல்ல முடியும். இந்த பண்புகள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யானையை போன்ற புத்திசாலித்தனம் இருந்தால் ஒருவர் தனக்கான வழியை காண முடியும். கணபதி யானை வடிவம் கொண்டிருப்பதால் அவரை யானையை போன்று புத்தியோடு சேர்ந்து பார்க்கப்படுகிறார். அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விநாயகர் சுப்பிரமணியம் உலக சுற்றி வந்த கதை எல்லாருக்குமே தெரியும். விநாயகர் பார்வதியை பார்த்து சொன்னார், பிரபஞ்சம் என்பது பொருள் மற்றும் ஆற்றலின் சேர்க்கை, தாயும் தந்தையும் சேர்ந்ததும். இந்த பிரபஞ்சத்தின் பெற்றோர் உங்களை வலம் வந்ததன் மூலம் பேரண்டத்தையே வலம் வந்ததாக நான் கூற முடியும். இந்த கூறினோட விநாயகர புத்திசாலித்த பார்த்து ரொம்ப வியந்த ஈஸ்வரன் என்ன பண்ணினார், என்னை வழிபடுவதற்கு முன் உலகம் உன்னை வழிபடும், இதுவே நான் உனக்கு தரும் வரும் என்று சொன்னார். எனவே கணபதி என்பது சாதாரண தத்துவம் இல்லை, அவர் அனைத்து சக்திகளின் மொத்த வடிவம். எல்லா வகை அறிவுக்கும் அவரே இருப்பிடம். அவரது தொப்பையில் வந்து கல்வி கடவுளான சரஸ்வதி வசிக்கிறார். அவர் இருக்கும் இடத்தில் ஆபத்து வராது. எந்த செயலை தொடங்கும் முன்னரும் அவரை தொழுதால் அவரை நம்ம வணங்கி செயல்பட்டால் அந்த செயல் கண்டிப்பாக தடங்கள் என்று நிறைவேறும். பக்தர்கள் வந்து விதவிதமாக விநாயகரை பலவிதமாக வழிபடுகிறார்கள். அவரது வெள்ளை ஆடை, நிலவு போன்ற நிறம், நான்கு கரங்கள், எப்போதும் புன்னகைத்த முகம் ஆகியவற்றை பக்தர்கள் ரொம்ப வர்ணித்து விக்னங்களை விளக்கும்படியாக பிரார்த்திக்கிறார்கள். விக்னேஸ்வரர் வந்து எல்லா கடவுளின் எல்லா வடிவங்களையும், எல்லா ஆற்றல்களையும், எல்லாத்தையும் தன்னுள் கொண்டிருக்கிறார். அப்புறம் கணபதி அதர்வ சீர்ஷோபனிஷத் ஒன்று இருக்கு. கணபதி அதர்வ சீர்ஷி தான் அதை வந்து ஏற்றினார். அவர் வந்து விநாயகரை வந்து அதில் பிரம்மாவாகும், அழிவற்ற ஆத்மனாகும், பிரபஞ்சம் சீராக இயங்க காரணக்கர்த்தாவாகவும் கணபதியை உருவாக்கிறார். எல்லா திசைகளிலும் காத்தருளுமாறும் வாக்கு, அறிவு, ஞானம், ஆனந்தம், சச்சிதானந்தம், பிரம்மம் ஆகிய அனைத்துமாயும் அவர் இருக்கிறார். பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறார். முக்கோணத்தை கடந்தவராகவும் இருக்கிறார். முச்சக்தி வடிவினராகவும் இருக்கிறார். மும்மூர்த்திகளாகவும் இருக்கிறார். அனைத்து தேவதைகளாகவும், ஓங்கார பொருளாகவும் எல்லாமே அவருடைய உருவத்தை வர்ணித்தும் இந்த வந்து உபனிஷத் வந்து கூறுகிறது. முசாமிதீஷர் வந்து திருவாரூரில் குடியிருக்கும் இந்த வந்து விநாயகரை வந்து போற்றி ஒரு பாட்டு, ஸ்ரீ மகா கணபதியர் வதுமான ஒரு பாட்டை பாடியிருக்கார். அந்த பாட்டை பாடிட்டு இந்த பாட்டை முடிச்சிருக்கேன். விநாயகர் தத்துவம் வந்து ரொம்ப உண்மையான தத்துவம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இது பண்ணிட்டு நம்ம வந்து விநாயகர் சொல்கிற மாதிரி விநாயகருக்க புத்தி கூர்மையோடு நம்மளும் செயல்பட்டு நம்ம வாழ்வை வழி நடத்தணும். ஐ ஆம் உஷா ராஜகோபாலன், ஏஜ் 69, விசிட்டிங் அட் வலசரவாக்கம். ஐ லேர்ன்ட் வேதா சாண்டிங் ஃப்ரம் மை குரு ஸ்ரீ சுந்தரம். ஐ ஆல்சோ லேர்ன்ட் கமலாம்பா நவாவரண கிருதி, பஞ்சலங்க கிருதி, பஞ்சலிங்க கிருதி அண்ட் நவகிரக கிருதி.
ஆஃப் ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர், பஞ்சரத்ன கிருதி கீர்த்தனா ஆஃப் சைன் ஸ்ரீ தியாகராஜா, ஃப்ரம் மை குரு ஸ்ரீமதி ஷாமலா வெஸ்மாம்பலம், ஐ ஆம் நவ் சிங்கிங் எ கிருதி ஆஃப் முத்துசாமி தீட்சிதர், ஸ்ரீ மகா கணபதிர வதுருமா இன் கவுளராகம் செட்டு திரிபுட தாளம். ஸ்ரீ மகணபதிரவதோமா, ஸ்ரீ மகணபதிரவதோமா, ஸ்ரீ மகணபதிரவதோமா, ஸ்ரீ மகணபதிரவதோமாம், சித்தி விநாயகோ மாதங்கமுகஸ்ரீ மகணபதிரவதோமாம், சித்தி விநாயகோ மாதங்கமுகஸ்ரீ மகம் காமஜனகவிதீந்திரசன்னுத கமலாலய தடநிவாசோ, காமஜனகவிதீந்திரசன்னுத கமலாலய தடநிவாசோ, காமஜனகவிதீந்திரசன்னுத கமலாலய தடநிவாசோ, கோமளதர பல்லவ பதகர குருகுகாக்ரஜ சிவாத்மஜம், கோமளதர பல்லவ பதகர குருகுகாக்ரஜ சிவாத்மஜம், பாமகம ரேகம தண கோஜம், நீசரி கீட தபணித ஜனோத நீசரி மத கணம், பமகமரேகமதனகுஜம் நீசரி கிட்டத பணிசஜனுத நீசரி மதகணம், மாகமதனகு பாபமரிமித மாபணிபகிட்டதரி பணிசரி குகுந்தரி மாபணிதகிட்டஜம், ரிகமதிமிதரி நீசரி சகுகுந்தரி பணிபசதிமிதரி, ரிகமரிச ஜந்தரித சாணி பமதிங்கிணத்வம், பமகமரிகமதனகுஜம் நிசரி கிட்டத பணிசஜனுத நிசரி மதகணம், மகமதனகு பபமரிமிதமபணிபகிட்டதரி பணிசரி குகுந்தரி மபணிதகிட்டஜம், ரிகமதிமிதரி நிசரி சகுகுந்தரி பணிபசதிமிதரி, ரிகமரிசஜம் தரித சாணி பமதிங்கிணத்வம், ஸ்ரீமகணபதிரவதோமாம், சித்தி விநாயகோ மாதங்கமுகஸ்ரீ மகம் கணபதிரவதோமாம், சுவர்ணாகர்ஷண வீக்னராஜோ பாதாம்புஜோ கௌரவர்ண வசனதரோ பாலச்சந்திரோ நராதிவிநூத லம்போதரோ குவலய ஸ்வவிஷாண பாஷா குஷமோதக பிரகாஷகரோ பவஜலதினாமோ, பிரகாஷகரோ பவஜலதினாமோ, பிரகாஷகரோ பவஜலதினாமோ, மூல பிர
கிருதி ஸ்வபாவ சுகதரோ பிரகாச கரோ பாவ ஜலதினாவோ மூல பிரகிருதி ஸ்வபாவ சுகதரோ ರವಿಸಹಸ್ರ ಸನ್ನಿಪಟೇಗೋ ಕವಿಜನನು ತಮೂಷಿಗವಾಗೋ ಅವನತ ದೇವತಾ ಸಮೂಹೋ ಅವಿನಾಶ ಕೈವಲ್ಯಗೇಗ ರವಿಸಹಸ್ರ ಸನ್ನಿಪಟೇಗೋ ಕವಿಜನನು ತಮೂಷಿಗವಾಗೋ ಅವನತ ದೇವತಾ ಸಮೂಹೋ ಅವಿನಾಶ ಕೈವಲ್ಯಗೇಗ ಪಮ ಗಮರಿ ಗಮ ತಣ ಕುಜಂ ನಿಸರಿ ಕಿಟ ತಪಣಿ ಸ ಜನು ತನಿ ಸರಿ ತಗಣ ಮಗಮ ತಣಕು ಪಪ ಮಿಮಿತ ಮ ಪನಿ ಪಿಟ ತರಿ ಪನಿ ಸರಿ ಕುಕುಂದರಿ ಮ ಪನಿ ತ ಕಿಟ ಜಂ ರಿಗಮ ಸದಿಮಿತರಿ ನಿ ಸರಿ ಸ ಕುಕುಂದರಿ ಪನಿ ಪ ಸದಿಮಿತರಿ ರಿಗಮ ರಿ ಸ ಜಂ ಚರಿತ ಸಾನಿ ಪಮ ತಿಂಗಿಣ ತುಂಚಿ ಮಗ ಗಣ ಪತಿರವ ತುಮ ಸಿ ವಿನಾಯಕೋ ಮಾತಂಗ ಮುಗ ಶ್ರೀ ಮಗ ಗಣಪತಿರವತು ಮಾ